வணக்கம் தமிழ் அன்பர்களே, நாம் தினமும் ஒரு சங்க இலக்கியத்தின் எளிய உரையை பார்த்து வருகிறோம். அவ்வகையில் இன்று குறுந்தொகையின் 6வது பாடல் திணை நெய்தல் திணை கூற்று தலைவி கூற்று பதுமனார் என்ற புலவர் இப்பாடலை பாடியுள்ளார். இப்பாடல் தலைவி தனக்குத்தானே புலம்புவதாக அமைந்த பாடலாக இருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு பாடல். தலைவி நடு இரவிலே தூக்கம் வராமல் அமர்ந்திருக்கின்ற நிலையிலே அவள் புலம்புவதாக இப்பாடல் பாடப்பட்டிருக்கிறது. நடுஜாம நேரம். அந்த புலவர் பாருங்களேன் எவ்வளவு அழகாக விளக்கியுள்ளார். நடுஜாம நேரம் நல்லென்று இருக்கின்றதாம். அப்படியே இருட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்கும். அந்த இருட்டினுடைய அமைதி அனைவருக்குமே பயத்தை கொடுக்கும். அத்தகைய அந்த நடுஜாம நேரம் நல்லென்று இருக்கின்றது. பகல் நேரத்தில் மக்களெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இரவு நேரத்தில் அந்த பேசி கொண்டிருக்கும் மக்களெல்லாம் பேசாமல் அடங்கி தூங்குகின்றனர். இந்த உலகம் என்பது பரந்து விரிந்தது. பல்வேறு உயிரினங்களை தன் அகத்தே கொண்டது. அத்தகைய இந்த உலகமே சினம் இல்லாமல் கோபம் இல்லாமல் உறங்கி கொண்டிருக்கிறது, அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா பகல் நேரத்தில் வந்து உலகம் என்ன பண்ணும், வேகமாக இயங்கி கொண்டே இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் இந்த உலகமே அப்படியே அமைதியாக இருக்குது. ஆனால் நான் ஒருத்தி மட்டும் ஏன் இப்படி தூங்காமல் உட்கார்ந்துருக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவி என்ன பண்ணுறா, புலம்புவதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது. பாருங்கள், தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற அந்த ஒரு செயலை நம் சங்க இலக்கிய பாடல் எவ்வளவு நயமாக எடுத்துரைக்கின்றது அல்லவா. இதுபோல சங்க இலக்கிய பாடல்களின் எளிய உரையை தொடர்ந்து கேட்க வேண்டுமெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.